ரொம்ப நாள் கழித்து உக்ரைனோட ஒரு ஏர்கிராஃப்டை ரஷ்யா சுட்டு தள்ளியிருக்காங்க. ஒரு யுத்த சூழலில் ஒரு விமானத்தை சுட்டு தள்ளுறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயமாச்சு. இதை ஏன் இப்போ வந்து ஒரு நியூஸாக சொல்லிகிட்ருக்கு? அதுவும் ரஷ்யாவோட விமானப்படைக்கு உக்ரைனால் அந்தளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. அப்போ உக்ரைனோட விமானத்தை மட்டும் ரஷ்யாவால் எப்படி சுட்டு வீழ்த்த முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வியானது வந்திருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டது சரிதான், ரஷ்யா சைட்லேருந்தும் சரி உக்ரைனோட சைட்லேருந்தும் சரி ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதம் கூட இருக்கும், பெருசாக எந்த ஒரு விமான சேதமும் ஏற்படலை. கடைசியாக ரஷ்யாவோட SU-34 விமானங்களை உக்ரைன் சுட்டு தள்ளிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் வச்சாலும், அதுக்கப்புறமா ரஷ்யாவோட ஒரு பாம்பர் விமானத்தையும் நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு கிளைம் வச்சாலும், இதில் SU-34 சுட்டு வீழ்த்தது மட்டும்தான் உண்மை. ரஷ்யாவோட பாம்பரை உக்ரைன் சுட்டு வீழ்த்தலை, அது ஆக்சிடென்டலாக அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் அந்த ஒரு பாம்பர் விமானமானது கீழே விழுந்து வெடிச்சு சதுரிச்சு. இந்த டைமில் ரஷ்யாவோட S-300 அண்ட் மேபி S-400 யூஸ் பண்ணி இந்த ஒரு விமானத்தை சுட்டு தள்ளிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் ஆனது வெளியில் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அறிக்கை தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, ஏன் இந்த S-400 உள்ளே வந்துச்சு, S-300 வச்சு இந்த SU-27 சுற்று வீழ்த்த முடியுமே, எப்படி இந்த ஷூட் டவுன் ஆனது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, கார்கிவ் ரீஜனில் இப்போ ஃபைட் ஆனது இன்டென்ஸாக நடந்துட்டுருக்குன்னு தெரியும். இந்த கார்கிவ் ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இப்படி ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. சரியாக நேற்று உக்ரைனோட SU-27 ரஷ்யாவோட ரேடார் யூனிட்ஸையும் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸையும் டார்கெட் பண்ணி உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்க ஸ்டாம் ஷேடோ மிசைல், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட ஹாம்னு சொல்லக்கூடிய ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொன்ன நியூஸை வச்சு இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. 4 உக்ரைனோட ஸ்டாம் ஷேடோ மிசைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் 4 உக்ரைனோட ஆன்டி ரேடியேஷன் மிசைல், அது மட்டும் இல்லாமல் 5க்கும் அதிகமான ஹேமர் வகை கைடட் பாம்ஸை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விமானமானது என்ன பண்ணியிருக்குன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை டார்கெட் பண்ணி இந்த வகையான மிசைல்ஸை உள்ள டார்கெட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்படி டார்கெட் பண்ண மிசைல்ஸை இவங்க ஃபயரும் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபயர் பண்ணப்பட்ட அந்த ஏவுகணைகளை தான் ரஷ்யா அவங்களோட இன்டர்செப்டார்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணி அதை கீழே வீழ்த்திருக்காங்க. அப்படின்னா இந்த விமானமானது வெளியில் தானே இருந்திருக்கணும், அதோட ரேஞ்சுக்கு வெளியில் இருந்து ஃபயர் பண்ணுறப்போ எப்படி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டார் மிசைலால் இந்த விமானத்தை பிடிக்க முடிஞ்சுது, எப்படி இந்த ஷூட் டவுன் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் S-400 உள்ளே வந்திருக்கு. S-400 S-300 ரேடார்ஸையும் ரஷ்யா மர்ச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இன்புட்ஸை வாங்கி அதோட இன்டர்செப்டார் மிசைல்ஸை ஃபயர் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு இணைப்பை ரஷ்யா பண்ணி வச்சுருக்காங்க. S-400 ரேஞ்சுன்றது S-300 ரேஞ்சை விட அதிகம். S-300 டார்கெட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்த இந்த விமானமானது S-300 ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே S-400 கண்டுபிடிச்சு S-300 அந்த தகவலை கொடுத்துருச்சு. இதை கொடுத்ததுக்கு அப்புறமா S-300 ஃபயர் பண்ணப்பட்ட இன்டர்செப்டார் மிசைல் தான் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கு. ஆனால் S-400 மிசைல் இந்த இடத்துல இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தலை. இப்போ மற்ற மிசைல் இருக்குல்ல, அது போயிட்டு அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்லாம் S-300 இல்லை S-400 தாக்கியிருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வியானது வரலாம். ஆனால் இந்த இடத்துல தான் டிகாய் மிசைல்ஸ்ன்றது ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கு. நார்மலாகவே எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பக்கத்துலையும் இந்த மாதிரி டிகாய் மிசைல் லான்ச்சர்ஸையும் வச்சிருப்பாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை ஷட் டவுன் பண்ணுறதுக்கோ பதிலாக இந்த டிகாய் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு மூலிமா உள்ளே வரக்கூடிய அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ்க்கு இதுதான் அந்த S-400 இல்லை S-300 சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டியை காட்டி அது தன்னை டார்கெட்டாக நினச்சி அந்த மிசைலை வெடிக்க வச்சிடும். இந்த ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்தினால தான் உக்ரைனோட இந்த விமானத்தை ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்த முடிஞ்சிருக்கு. சரி, அப்போ S-400 மிசைலாலேயே அதை சுட்டு வீழ்த்திருக்கலாமே, ஏன் S-400 இந்த இடத்துல ஆக்ஷனுக்கு வரல, S-300 வச்சு சுட்டு வீழ்த்தினானா? S-400 ரேடாரோட ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த விமானமானது வந்திருக்கு. ஆனால் அதோட டார்கெட் மிசைலோட ரேஞ்சுக்குள்ளே இந்த விமானம் வரலை. S-400 இதை விட்டு பல கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த S-300 ரேஞ்சுக்குள்ளே இந்த விமானம் இருந்ததுனால தான் S-300 மிசைலை வச்சு இந்த விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான தருணமாக இப்போ பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு இழப்பை ரஷ்யா இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம இந்தியாவை பற்றி தான். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சபஹர் போர்ட்டில் ஒரு முக்கியமான போர்ட் டெர்மினலை இந்தியா 10 வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கையொப்பமானது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் கையெழுத்தாகலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவலானது வந்திருக்கு. இந்த சபஹர் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இருக்க ஒரு ட்ரம்ப் கார்டு. இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் அதிகமாகிறதுக்கு இந்த ஒரு இடம் தான் நமக்கு ஒரு பெரிய சான்ஸை கொடுக்க போகுது. அதை இந்தியாவும் ரொம்பவே கெட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லலாம். அடுத்தது கார்கிவோட முக்கியமான இடத்துல ஒரு கிராமத்தை இப்போ ரஷ்யா
சுற்றி வளைச்சிருக்காங்க. லிப்சிலிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமமானது அமைஞ்சிருக்கு. அதை ரஷ்யா இப்போ உக்ரைனோட சோல்ஜர்ஸை துரத்தி அடிச்சுட்டு அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா பெலாரஸ் தான். பெலாரஸை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பெரிய தலைவலியை ரொம்ப நாளாகவே கொடுத்துட்ருக்காங்க. என்னடா ஆயுதங்கள் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த புலம்பெயர்ந்து வரவங்களால் அகதிகளாக வரவங்களால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அங்கே உள்நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. அதுமாரி அகதிகளாக வரவங்களுக்கும் நிறைய சலுகைகளை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்களால இந்த மைக்ரன்ட் கிரைசிஸ்ன்றது ஐரோப்பியன் யூனியனில் ரொம்ப ஒரு பெருசாக பார்க்கப்பட்டுருக்கு. இந்த பெலாரஸ்ன்ற நாடு என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய மற்ற அகதிகளை எல்லாரையுமே பெலாரஸ்க்குள்ளே வர வச்சு பெலாரஸ்ல இருந்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ள அனுப்புற ஒரு வேலையை கிட்டத்தட்ட இன்டைரக்டா ஐரோப்பியன் யூனியனுக்கு இந்த அகதிகளை வச்சு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில எந்த நாட்டை சேர்ந்த அகதிகளா இருந்தாலும் அவங்களை தன்னோட நாட்டுக்கு கூப்பிட்டு அங்க கொஞ்ச நாள் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாரையுமே இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க நாடுகளுக்குள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெலாரஸ்ல இருந்து போலாந்துக்குள்ள மட்டும் கடந்த 3 நாட்களில் 851 பேர் அகதிகளா நுழைய முயற்சி பண்ணி போலாந்து கிட்ட மாட்டியிருக்காங்க. இது மாட்டினவங்களோட கணக்கு மட்டும்தான், இன்னும் இதை விட 2 மடங்குலேருந்து 3 மடங்கு அதிகமான நபர்கள் கூட இந்த போலாந்தோட கண்களுக்கு தெரியாமல் வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெலாரஸை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இப்போ மாறிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்க ராவல்கோட்டில் நம்ம இந்தியாவோட கொடி இப்போ பறந்துட்டு இருக்கு. ஆமாம், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் நடந்துட்டுருக்க இந்த போராட்டங்களில் நிறைய பேர் இந்திய கொடியை அங்கங்கே ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவை இது ஏற்படுத்தியிருக்கு. நேற்று ஒரு நாளில் மட்டும், அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் 50க்கும் அதிகமான பொதுமக்கள் இந்த பாகிஸ்தான் ஆர்மியோட தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறதா அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் நடந்து சொல்லுது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேசலை, பிபிசி பேசலை, எந்த ஒரு மீடியாவும் பேசலை. ஆனால் இதுவே இந்தியாவுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாச்சும் நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, முதல் வேலையாக முதல் செய்தியை இந்த பத்திரிகைகள்லாம் வெளியிட்ருக்கோம். இந்தியா அவ்வளோ மனித உரிமை மீறல்களை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடந்த 15-20 வருஷமாக இந்தியா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஊடகங்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. காஷ்மீரில் இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது கடந்த 5 வருஷமோ 10 வருஷத்துல நடந்ததில்லை, கடந்த ஒரு 20 வருஷமாகவே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை இந்தியா மேலே வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கப்போ இவங்க யாருமே எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரியே வெளியில் காட்டிக்கல. இதுதான் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க காட்டுறது மட்டும் தான் நியூஸ், அதாவது அவங்க சொல்கிறது மட்டும் தான் மற்றவங்க கேட்கணும்னுட்டு அவங்களுக்கு எது நல்லதாக இருக்கோ அதை மட்டும்தான் வெளியில் காமிச்சிட்ருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட மீடியா விட்டு வெளியில் வந்து நம்ம பார்க்குறப்போ தான் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டுருக்கிறது தெரியுது. நீங்களுமே இந்த பிபிசி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் நம்ம நாட்டுக்கு எதிராகவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு எதிராகவோ வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை அப்படியே நம்பிடாமல் கொஞ்சம் வெளியிலையும் தேடி பார்த்தீங்கன்னா அதோட உண்மையான தன்மை இருக்க நியூஸ் தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட நியூஸை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். SU-27 ரஷ்யா சுட்டு வீழ்த்தினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ளே இந்தியாவோட கொடி இப்போ பறக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுபடுது உங்கள் ஆர்கே.